நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வந்துரும் வரும் இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மகளிர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் கரிம்பலம் வந்தநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வேலாயபுரத்தில் வசித்து வந்தவங்க தான் ஒடிசா மாநிலம் பட்ராக் பகுதியை சேர்ந்த அஜய்குமார் மன்றல் மற்றும் அவருடைய மனைவியான பந்தனா மஜ்கி இவங்க ரெண்டு பேருமே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மில்லில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே திருமணமாகி மூன்று ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து சமூக வலைதளங்களையும் தொலைக்காட்சிகளையும் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஆன்லைனில் சூதாட்டம் விளையாடி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ரெண்டு பேருமே விளையாடிருக்காங்க ஆரம்பத்தில் அஜய்குமார் வந்து பணத்தை இழந்ததுமே வந்து அந்த அந்த விளையாட்டை வந்து அவர் குறைச்சிக்கிட்டார் ஆனால் அவருடைய மனைவியான பந்தனா வந்து ஆன்லைன் பரிவர்த்தம் செய்து தொடர்ந்து விளையாடிக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களுக்கு பணம் அதிகமாக வந்து லாஸ் ஆனாலும் கூட அவங்க நிறுத்தாம தொடர்ந்து விளையாடிக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் எழுபதாயிரம் ரூபாய் வந்து பறி கொடுத்திருக்காங்க கம்பெனிக்கு வேலைக்கு போவாலுமோ வீட்டிலிருந்து அவங்க இந்த பணத்தை நம்ம எப்படியாவது மீட் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி விரக்தி அடைந்து அவங்க லீவு போட்டு விளையாடி இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அஜய் அஜய்குமார் வந்து மனைவி வந்து கண்டிச்சிருக்காரு ஒழுங்கா நீ வேலைக்கு போ லீவ்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிருக்காரு இருந்தாலும் அவங்க வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து திரும்பவும் வந்து விளையாண்டிருக்காங்க அவங்க அதுக்கு அடிமையானதால் அவங்களால இருந்து வெளியே வரவே முடியல இந்த நிலையில் வந்து பறிகொடுத்த அந்த மன உளைச்சலில் வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது மின் விசிறிலையை வந்து தூக்கிட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க இது தகவல் அறிந்து கரிவளம் மல்லண்டூர் காவல் சம்பவத்திற்கு சென்று அங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வந்தனாவுடைய உடலை கைப்பற்றி சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக கரிவலம் வந்தநல்லூர் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க ஆன்லைன் ரம்மியா வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து வலியுறுத்திட்டு வருது ஆன்லைனருடைய ஒப்புகளுக்காக அதை காத்துக்கிட்டு இருக்கு இந்த விடைவாக நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆன்லைன் ரம்மியா வந்து தடை செய்யணுமா கூடாதா அவனுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்